This is Neengal Kettavai from Team English Mori. You ask, we answer. Red na enna, nod na enna? Indha question ketirukanga Sarvesh Kumar. Red, indha word ku artham illama pandrathu. Get rid of something or get rid of someone. Indha format la dhaan நம்ம ரெட்டுங்கிற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுவோம். கெட் ரிட் ஆஃப் சம்திங் அப்படின்னா ஒரு பொருளை இல்லாமல் பண்ணுறது, ஒழிச்சு கட்டுறது. கெட் ரிட் ஆஃப் சம் ஒன் அப்படின்னா ஒருத்தங்களை துரத்தி விடுறது, இந்த அர்த்தத்தில் வரும். ஐ வாண்ட் கெட் ரிட் ஆஃப் ஹெம் அப்படின்னா எனக்கு அந்த ஆளை துரத்தி விடணும். நீங்கள் ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீம் மெம்பர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஹெச்ஆர் கிட்ட சொல்வீங்க. ஆல்ரைட், ரொம்ப இன்ஃபார்மலாக. ஐ வாண்ட் கெட் ரிட் ஆஃப் ஹெம், ஐ டோன்ட் வாண்ட் ஹெம். ஓகே, ஷீ வாண்ட்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் த பிம்பிள்ஸ் ஆன் ஹர் ஃபேஸ். அவளோட முகத்தில் உள்ள பருக்களை அவள் போக்க விரும்பினாள். அது இருந்தாலே எரிச்சலாக இருக்கு அவளுக்கு, அது போயே தீரணும் அப்படின்னு நினைக்கிறாள். ஓகே, ஷி வாண்ட்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் த பிம்பிள்ஸ் ஆன் ஹர் ஃபேஸ். யூஸ் அ பவர்ஃபுல் பெஸ்டிசைட் டு கெட் ரிட் ஆஃப் த பெஸ்ட்ஸ். இந்த பூச்சிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொல்றதுக்கு, ஒழிச்சு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பெஸ்டிசைடை யூஸ் பண்ணு. கெட் ரிட் ஆஃப் யுவர் ஓல்ட் கார், உன் பழைய காரை வித்துரு, ஒழிச்சு கட்டு. நாட் அப்படின்னா தலையை அசைக்கிறது. நம்ம வாங்க அப்படின்னு ஒருத்தங்களை வரவேற்கிறதுக்கு தலையை அசைச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வெறுமனே தலையை கூட அசைப்போம். ரைட், இட் மீன்ஸ் வாங்க. ஓகே, யூஆர் க்ரீட்டிங் தெம். தி கேர்ள்ஸ் டேட் நாடட் ஹிஸ் ஹெட் இன் க்ரீட்டிங். நீங்கள் ஒரு வெட்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னா அந்த பெண்ணோட தகப்பனார் உங்களை எப்படி வரவேற்கிறாரு? ஹீ நாடட் ஹிஸ் ஹெட் இன் க்ரீட்டிங், தலையசைத்து வரவேற்றார். நம்ம தலையசைச்சு ஆமோதிப்போம் இல்லையா? So the teacher nodded in agreement. ஆசிரியர் தலையசைத்து ஆமோதித்தார். ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க டீச்சர், ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? தலையசைச்சு ஆமோதிப்பாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், த டீச்சர் நாடட் இன் அக்ரிமெண்ட். நம்ம படிக்கும்போது சில நேரம் பஸ்ஸில் போகும்போது தூங்கி தூங்கி விழுவோம் உட்காந்துட்டு இருக்கும்போதே இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம நாடட் ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். The boy nodded off while reading. படிக்கும்போது சிறுவன் தூங்கி விழுந்தான். A couple of days ago, நம்ம போட்ட நீங்கள் கேட்டவை வீடியோவில் நம்ம காமாவோட ரெண்டு யூசஸ் பார்த்தோம். அதாவது ஒன்று வந்து யார் பேரையாவது சொல்லி கூப்பிடும் போது அதுக்கப்புறம் காமா போடுவோம், அண்ட் இன்ட்ரடக்டரி வேர்ட்ஸ்க்கு அப்புறம் காமா போடுவோம். இன்றைக்கி இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் காமா பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபேன் பாய்ஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. F stands for for, A for and, N for not, B for but, O for or, Y for at, S for so. இது தான் ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஃபார் அண்ட் நாட், இதெல்லாம் தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். காம்பவுண்ட் சென்டென்சஸ் அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸ் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஏதோ ஒன்றால் இணைஞ்சிருக்கும். ரெண்டு கம்ப்ளீட் சென்டென்சஸ், ஆல்ரைட், தனித்தனியாக நிற்கக்கூடிய சென்டென்சஸ் இந்த ஏதோ ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனால் இணைஞ்சிருக்கும். அப்படி இணையும் போது நம்ம அங்கே காமா யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் டேக் அ லுக் அட் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபார், இது ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஐ ரீட் தமிழ் போயம்ஸ் ஃபார் ஐ லவ் தமிழ். இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதை ஏன் காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு சொல்கிறோம்? இதில் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது, ரெண்டு கம்ப்ளீட் தாட்ஸ் இருக்குது. நம்பர் ஒன், ஐ ரீட் தமிழ் போயம்ஸ், நான் தமிழ் கவிதைகள் வாசிப்பேன். ரெண்டாவது சென்டென்ஸ் ஒரு ரெண்டாவது தாட், ஐ லவ் தமிழ், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். இதை ரெண்டையும் நம்ம ஃபார் அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி இணைக்கிறோம். ரைட், ஃபார் அப்படிங்கிறதுக்கு இங்கே மீனிங் பிகாஸ், ஏன்னா. ஆல்ரைட், இந்த மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸில் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அதாவது ஃபார் இதுக்கு முன்னாடி காமா போடணும். ஓகே, ஐ ரீட் தமிழ் போயம்ஸ் ஃபார் ஐ லவ் தமிழ், நான் தமிழ் கவிதைகள் வாசிப்பேன், ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். அடுத்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட் ஃபேன் பாய்ஸில் ஏஐ ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஐ லைக் சாக்லேட்ஸ் அண்ட் ஐ லவ் ஐஸ்கிரீம். இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ், ரெண்டு சென்டென்சஸ் இதுக்குள்ளேயே இருக்குது. எதெல்லாம்? ஐ லைக் சாக்லேட்ஸ், ஐ லவ் ஐஸ்கிரீம், எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம்னா உயிர். ஓகே, நவ் இதை ரெண்டையும் நம்ம மர்ச் பண்ணும்போது, கனெக்ட் பண்ணும்போது, ஐ லைக் சாக்லேட்ஸ் அண்ட் ஐ லவ் ஐஸ்கிரீம் சொல்கிறோம். ரைட், இப்போது அண்டுக்கு முன்னாடி, அண்டு தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அதுக்கு முன்னாடி நம்ம காமா போடணும். அடுத்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நார். ஸோ ஃபேன் பாய்ஸில் என், ஐ டோன்ட் லைக் சாக்லேட்ஸ்
நார் டு ஐ லவ் ஐஸ்கிரீம், எனக்கு சாக்லேட்ஸும் பிடிக்காது ஐஸ்கிரீமும் பிடிக்காது. ஓகே, ஸோ இங்கே உள்ள ரெண்டு சென்டென்சஸ் எதெல்லாம், நம்பர் ஒன் ஈஸி, ஐ டோன்ட் லைக் சாக்லேட்ஸ். நம்பர் டூ, நார் டு ஐ லவ் ஐஸ்கிரீம் அப்படின்னா ஐ டோன்ட் லவ் ஐஸ்கிரீம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் நார்க்கு முன்னாடி நம்ம காமா போடணும். ஐ டோன்ட் லைக் சாக்லேட்ஸ் காமா, நார் டு ஐ லவ் ஐஸ்கிரீம். நார் யூஸ் பண்ணும்போது இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஓகே, நம்ம நார்மல் சென்டென்ஸ் மாதிரி இருக்காது. மேக் அ நோட் ஆஃப் இட். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பட், ஆனா அப்படின்னு அர்த்தம். ஐ லைக் தோசை பட் ஐ டோன்ட் லைக் சப்பாத்தி, எனக்கு தோசை பிடிக்கும் ஆனால் சப்பாத்தி பிடிக்காது. ஐ லைக் தோசை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ டோன்ட் லைக் சப்பாத்தி செகண்ட் சென்டென்ஸ். இது ரெண்டும் பட் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் ஐ லைக் தோசை காமா பட் ஐ டோன்ட் லைக் சப்பாத்தி. ஓகே, காமா பிஃபோர் பட். ஆர் இது இல்லைனா அது, ஐல் பி ஷாப்பிங் ஆர் ஐல் பி வாட்சிங் மூவிஸ். ரெண்டு சென்டென்சஸ் என்னலாம், ஐல் பி ஷாப்பிங் நம்பர் ஒன், ஐல் பி வாட்சிங் மூவிஸ் நம்பர் டூ. ஸோ இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஐல் பி ஷாப்பிங் காமா ஆர் ஐல் பி வாட்சிங் மூவிஸ் ஈஸி இல்லையா? எட், ஃபேன் பாய்ஸில் ஒய்க்கு வந்துட்டோம். மாறன் ஒர்க் ஹார்ட், மாறன் கடுமையாக உழைச்சான், யெட் ஹீ குட் நாட் பேக் த ப்ரைஸ், இருப்பினும் அவனால் அந்த ப்ரைஸை தட்டி செல்ல முடியலை. மாறன் ஒர்க் ஹார்ட், மாறன் கடுமையாக உழைச்சான், சென்டென்ஸ் நம்பர் ஒன். சென்டென்ஸ் நம்பர் டூ, ஹீ குட் நாட் பேக் த ப்ரைஸ், அவனால் பரிசை வெல்ல முடியலை. ஸோ இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் நம்ம இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கும் போது, யெட் யூஸ் பண்ணி இணைக்கும் போது, வி ஹாவ் டு யூஸ் காமா பிஃபோர் யெட். மாறன் ஒர்க் ஹார்ட் காமா yet he could not bag the prize. Fan boys la nama kadesi letter ku vandutom, s s stands for so. I am diabetic, enakku sugar irukku, so adanal I take a walk regularly, adanal na daily walking pora. Rendu sentences edalam, I am diabetic sentence number 1, I take a walk regularly, na daily nadakkren, idu sentence number 2. So idu rendu sentences yum connect panni oru compound sentence a akumbodhu, I am diabetic, comma, so I take a walk regularly. Alright? Compound sentence-la oru vishayam nalla niyabam vechikkanum. Indha rendu sentence-um irukkillaya, indha compound sentence-la irukkira rendu sentence-um or rendu thoughts-um thaniyave sentence-a irukka mudiyum. Aduve mulumaya artham kudukum. Alright? That's very important. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் மறுபடியும் பாருங்களேன். அந்த சென்டென்ஸை நம்ம பிரேக் டவுன் பண்ணிடலாம், ரெண்டு டிஃப்ரெண்ட் சென்டென்சஸாக, கம்ப்ளீட் சென்டென்சஸாக நம்ம உடைச்சிடலாம். ஃபேன் பாய்ஸில் எல்லா கன்ஜங்ஷன்ஸுமே ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணுவோம், எக்ஸப்ட் ஃபார் தீஸ் டூ. ஒன்று வந்து நார், இன்னொன்று வந்து ஃபார். ஓகே, இந்த ஃபார் வந்து பிக்கஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இதை வந்து ரைட்டிங்கில் நிறைய யூஸ் பண்ணுவோமே தவிர பேச்சு வழக்கில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி நாரோட யூசேஜ் கூட ரொம்ப கம்மியாயிருச்சு, ஆனால் ரைட்டிங்கில் இருக்கும். ஆல்ரைட், தட்ஸ் ஆல் ஃபார் நவ். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் தி வீடியோ யூஸ்ஃபுல். ஐ சீ யூ சூன் அதர் வீடியோ. அன்டில் தென், டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நன்றி, வணக்கம் அண்ட் பபாய்.